வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களுடைய எஸ்பி வேலன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்டிரகூட்டாஸ் டைனாசிடி ராஷ்டிரகூட்டர்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ராஷ்டிரகூட்டர்கள், இந்த ராஷ்டிரகூட்டர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி சாளுக்கியர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் ஒன்று இருந்துச்சு. அந்த சாளுக்கிய அரசர்கள்ல கடைசியா ஒரு அரசர் இருந்தார். அவரோட பேரு கீர்த்திவர்மன் டூ, இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படின்ற கடைசி சாளுக்கிய அரசனா இருக்கக்கூடியவரை ஒருத்தர் கொலை செய்கிறார். யார் கொலை செய்யறா அப்படின்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃபியூடடரி. ஃபியூடடரினா என்ன அப்படின்னா நிலப்பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா. ஸோ அந்த காலத்துல இந்த சாளுக்கியர்களுக்கு கீழே இருந்த ஒரு நிலப்பிரபு அப்படின்றவர் இந்த கடைசி சாளுக்கிய அரசனான இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படின்றவரை கொலை செய்கிறார். கொலை செஞ்சுட்டு அவர் என்ன உருவாக்கிக்கிறார், தங்களுக்கு ராஷ்டிரகூடர்கள் அப்படின்ற ஒரு வம்சத்தை உருவாக்கிக்கிறார். இந்த ராஷ்டிரகூட வம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த மகாராஷ்டிரா, அந்த புனே, இந்த ரீஜியன்ல இருந்ததுதான். இந்த மேப்ல வந்து உங்களுக்கு தெரியும். இந்த ராஷ்டிரகூடர்கள் சொல்லி வரும்போது இவங்களுக்கான அபிஷியல் லாங்குவேஜ், மொழி, அலுவல் மொழி என்னவா இருந்துச்சு அப்படின்னா கன்னடம் அப்படின்னு இவங்களோட அபிஷியல் லாங்குவேஜா இருந்துச்சு. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ல நடந்த குரூப் ஒன் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது ராஷ்டிரகூட்டர்களோட சின்னம், அதாவது ராயல் எம்ப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தங்க கழுகு, ஓகே, கோல்டன் ஈகிள், கோல்டன் ஈகிள், தங்க கழுகு அப்படின்றது இவங்களோட அரச சின்னம், ஓகேவா. ராயல் எம்பளம் அப்படின்றது தங்க கழுகு அப்படின்றது ராஷ்டிரகூடர்களோட சிம்பிள். இப்போ நமக்கு பார்த்தோம், ஒரு நிலப்பிரபுவா இருந்தவர் இந்த மாதிரி கடைசி சாளுக்கிய அரசனை கொண்டுட்டு வந்தார் சொல்லி பார்த்தோம். அப்போ அவர் தான் ராஷ்டிரகூடர்களை நிறுவியிருப்பார். அப்போ ஃபவுண்டர் ஆஃப் ராஷ்டிரகூட்டா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஃபவுண்டர் அப்படின்றவர் தண்டி துர்கா அப்படின்றவர். இந்த தண்டி துர்கன் அப்படின்றவர் தான் நமக்கு யாரை கொலை செய்யறாரு, நம்ம இரண்டாம் கீர்த்திவர்மன் அப்படின்ற கடைசி சாளுக்கிய அரசனை கொண்டுட்டு இந்த ராஷ்டிரகூடர்கள் அப்படின்ற அரசாங்கத்தை உருவாக்குற இந்த தண்டி துர்கன் அவர்கள். ரொம்ப முக்கியமா இந்த தண்டி துர்கன் அவர்களை வந்து பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இவர் இந்த கடைசி சாளுக்கிய அரசனை கொள்றதுக்கு யாரோட சப்போர்ட் அப்படின்றது தேர்னாருன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் யாருக்கிட்ட சப்போர்ட் வாங்கினானா, பல்லவர்களோட சப்போர்ட் அப்படின்றது வாங்கினார். ஏன்னா ஒரு காலத்துல பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை அப்படின்றது போயிருக்கும், ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த தண்டி துர்கன் அப்படின்ற ஒரு பல்லவர்களோட சப்போர்ட், ஓகே, காஞ்சிபுரத்தின் பல்லவர்களோட சேர்ந்து இந்த கடைசி சாளுக்கிய அரசனை கொண்டுட்டு ராஷ்டிரகூடர்கள் அப்படின்னு நிறுவுறார். இந்த மாதிரி பல்லவர்களோட ஒரு சப்போர்ட்டை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த தண்டி துர்கனுக்கு ஒரு மகள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த மகளை ஒரு பல்லவ அரசனான இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்ற ஒரு பல்லவ அரசனுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறார், திருமணம் பண்ணி கொடுக்குறார். அதன் மூலயமா உறவு முறைக்கு வராங்க. அந்த உறவு முறை மூலயமா இவங்களோட சப்போர்ட்டில் இந்த தண்டி துர்கன் அவர்கள் ராஷ்டிரகூடர்கள் அப்படின்ற அரசாங்கத்தை உருவாக்குறார். ரொம்ப முக்கியமானது. அதுபோக இந்த தண்டி துர்கன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிரண்ய கர்ப்பா அப்படின்ற ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார். ஹிரண்ய கர்ப்பா அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸ், என்ன மாதிரி ஒரு யாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பிராமணர்களுக்கு வந்து நிறைய நிலதானங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், லேண்ட் கிராண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரியே இந்த ஹிரண்ய கர்ப்பா, கர்ப்பா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தங்க கரு அப்படின்னு ஆச்சு. ஹிரண்ய கர்ப்பனா ஒரு தங்க கரு, ஒரு ஒரு பானை மாதிரி ஒரு தங்க கரு அப்படின்னு செய்யப்பட்டு அது பிராமணர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு, தானமாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிராமின்ஸ்க்கு ஒரு கோல்டன் வூம், ஒரு தங்க கரு அப்படின்றது தானமாக வழங்கப்பட்டிருக்குல்ல, அந்த யாகத்தை நம்ம ஹிரண்ய கர்ப்பா யாகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹிரண்ய கர்ப்ப யாகம் அப்படின்றது ராஷ்டிரகூடர்களின் நிறுவனராக இருக்கக்கூடிய, ஃபவுண்டராக இருக்கக்கூடிய தண்டி துர்கன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ரொம்பவே முக்கியமானது. இப்போ இந்த ராஷ்டிரகூடர்களில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசராக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, கிருஷ்ணா ஒன் அப்படின்றவர் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணா ஒன், முதலாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முதலாம் கிருஷ்ணர் அப்படின்றவரை பற்றி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இந்த குடவரை கோவில்கள் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். நமக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கும்போது இந்த கழுகுமலை அப்படின்ற ஒரு ஊரில், இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடிய கழுகுமலை அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு வெட்டுவான் கோயில்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முழுக்க முழுக்க ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறைக்கே வந்து நல்லா அப்படியே பாறையை குடைஞ்சி அதில் ஒரு கோயில் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கும், அதாவது செதுக்கியிருப்பாங்க அப்படியே. அந்த மாதிரி நமக்கு எல்லோரா அப்படின்ற ஒரு குகைகள் இருக்குது. இந்த எல்லோரா குகை, அஜந்தா குகை அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய குகைகள். இந்த குகைகள் அப்படின்றதுல நிறைய ஓவியங்கள், நிறைய சிற்பங்கள்லாம் காணப்படுது. ரொம்ப முக்கியமாக ராஷ்டிரகூட ஆட்சி காலத்தில் இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மாதிரியே இந்த எல்லோரால கைலாசநாதா டெம்பிள், கைலாசநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கைலாசநாதர் ஆலயம் அப்படின்றது முழுக்க முழுக்க பாறை அப்படின்றது செதுக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோயில் அப்படின்றது இந்த எல்லோரா கோயில்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இருக்குது. ஒரு ராக்கெட் கேவ் டெம்பிள், ஒரு குடவரை கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக இது யாரால் கொண்டு வரப்படுச்சு அப்படின்னா, கட்டப்படுச்சு அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர் அப்படின்ற இந்த ராஷ்டிரகூட அரசனால தான் இந்த கைலாசநாதா டெம்பிள் அப்படின்றது எல்லோரா கோயில்களில் நிறுவப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அமோக வருஷா, அமோக வருஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் ரொம்ப முக்கியமான ஆட்சியாளர். இந்த அமோக வருஷன் அப்படின்றவர் தான் ராஷ்டிரகூட்டர்களில் கிரேட்டஸ்ட் ரூலராக அறியப்படுறார். கிரேட்டஸ்ட் ரூலர் அப்படின்னா சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிறந்த ஆட்சியாளர்னா எந்த ஒரு அரசர் நிறைய படையெடுப்புகள் எடுத்து தன்னோட ராஜ்யத்தை பெருசாக்கியிருக்காரோ அவர் சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ராஷ்டிரகூட்டாசரோட கிரேட்டஸ்ட் ரூலர் யார் அப்படின்னா இந்த அமோக வருஷா அப்படின்றவர் தான். ஓகேவா, இவர் எத்தனை ஆண்டு காலம் ரூல் பண்ணார் அப்படின்னா கிட்டத்தட்ட 64 இயர்ஸ், 64 ஆண்டு காலம் அப்படின்றது இவர் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ராஷ்டிரகூடர்களுக்கு தலைநகரமாக மானியகதா அப்படின்ற ஒரு தலைநகரம், ஒரு கேபிட்டலையும் உருவாக்கியிருக்கார். மானியகதா
அப்படின்ற ஒரு தலைநகரம் அப்படின்றதும் இவர் உருவாக்கியிருக்கார். யாரு? இந்த அமோகவசர் அவர்கள் ராஷ்டிரகுடியின் தலைநகரத்தான மாணிக்கதா உருவாக்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமாக கன்னட மொழியின் முதல் இலக்கிய நூலாக இருக்கக்கூடிய கவிராஜ மர்க்கம், கவிராஜ மர்க்கம் அப்படின்ற ஒரு நூலையும் இவர் இயற்றிருக்கார். கவிராஜ மர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கவிராஜ மர்க்கம் அப்படின்ற ஒரு நூல் அப்படின்றதும் இந்த அமோகவர்சர் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் புரோச் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு துறைமுகம் அப்படின்றது கட்டியிருப்பார். இந்த மாதிரி அமோகவர்சர் அப்படின்றவர் நிறைய விஷயங்கள் உருவாக்கியிருக்கார். ரொம்ப முக்கியமாக ராஷ்டிரகுடர்களை சிறந்த ஆட்சியாளரும் கருதப்படுறார். இதுக்கப்புறம் நம்ம ராஷ்டிரகுடர்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கிருஷ்ணா த்ரீ, மூன்றாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மூன்றாம் கிருஷ்ணன் அப்படின்றவர் தன்னோட ஆட்சி அதிகாரம் நேரத்தில் எங்கே வரைக்கும் படையெடுத்து வந்திருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்மளோட ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, இந்த ராமேஸ்வரம் வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பார். அந்த ராமேஸ்வரத்தில் அந்த நேரத்தில் சின்ன சின்ன சோழர்கள் ஆட்சி காலம் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சோழர்கள் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு ரொம்ப முக்கியமானது அந்த ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா டெம்பிள், கிருஷ்ணேஸ்வரா டெம்பிள், கிருஷ்ணேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற ஒரு ஆலயமும் இவர் அமைச்சிருக்கார். யார்? இந்த மூன்றாம் கிருஷ்ணர் அப்படின்னு அமைச்சிருக்கார். ரொம்ப முக்கியமாக நமக்கு ராஷ்டிரகூடங்களை இவர் தான் கடைசி ஆட்சியாளராகவும் நமக்கு வந்து கருதப்படுறார். இது எல்லாமே நமக்கு ராஷ்டிரகூடங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ நமக்கு கொஸ்டின் அப்படின்றது வரும்போது நமக்கு இந்த அஜந்தா எல்லோரா குகைகள் இதெல்லாமே ராஷ்டிரகூட ஆட்சி காலத்தை சார்ந்தது, அங்கே நிறைய ஓவியங்கள் கிடைச்சது, சிற்பங்கள் கிடைச்சதெல்லாம் பார்க்கும். அதை மாதிரியே நமக்கு இந்த மகாராஷ்டிரா பகுதியில் ரொம்ப முக்கியமாக எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலிஃபண்டா கேவ்ஸ், எலிஃபண்டா குகைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த எலிஃபண்டா குகைகள் அப்படின்றது எந்த அரசாங்கத்தோட ஆட்சி காலத்தை சார்ந்தது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இது ராஷ்டிரகுட அரசாங்கத்தை சார்ந்தது. இந்த எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மகாராஷ்டிரா பகுதியில் இந்த ஒரு சென்ட்ரா சின்ன ஒரு சின்ன ஒரு இடமா வந்து அந்த கடலுக்கு நடுவில் ஒரு பாறை மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன தீவாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இதோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. இதோட இயற்பெயர் அந்த எலிஃபண்டா குகைகளோட இயற்பெயர் ஒரிஜினல் நேம் அப்படின்றது ஸ்ரீபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுவே அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களில் லோக்கலாக வந்து பார்க்கும்போது கராபுரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆரம்பத்தில் இது ஒரு சின்ன தீவாக இருந்திருக்கு, இங்கே ஒரு கோயில் அப்படின்றது இருந்திருக்கு. இதுக்கு யார் வந்து இந்த மாதிரி எலிஃபண்டா கேவ்ஸ்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் தான் நமக்கு இந்த மாதிரி எலிஃபண்டா கேவ்ஸ்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து நிலப்பரப்பு வந்து பார்க்கும்போது கடலுக்குள்ளே ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாறையோட வடிவம் அப்படின்றது. அதனால அதுக்கு பேர் எலிஃபண்டா கேவ்ஸ்னு வைக்கிறாங்க. அங்கே ஒரு கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னல, அதில் வந்து பார்க்கும்போது ஒரு ட்ரைஃபேஸ்டு சிவா டெம்பிள் அப்படின்றது இருக்குது. ட்ரைஃபேஸ்டு சிவா டெம்பிள், அதாவது மூன்று தலை கொண்ட ஒரு சிவன் கோவில் அப்படின்றது அந்த எலிஃபண்டா கேவ்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இதுக்கு எலிஃபண்டா கேவ்ஸ்னு பேர் வச்ச அந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இதை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதை ரொம்ப முக்கியமாக அவங்க துப்பாக்கி பயிற்சி, அதாவது இந்த அவங்களோட பிஸ்டல்லாம் ஷூட் பண்ணி பழகுவாங்கல்ல அந்த மாதிரி துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்காக அந்த எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக ராஷ்டிரகுட ஆட்சி காலத்தை சார்ந்தது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ராஷ்டிரகுடர்களை வச்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாகவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாராளமாக படிச்சுக்கோங்க. இதை மாதிரியே நம்ம ஜிஎஸ் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுக்கணும், நிறைய பக்காவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்டை வாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ அப்படின்றது முடியறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுட்டு வீடியோட லிங்க் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ அப்படின்றத ஃபுல்லாகவே பாருங்கள். இதை மாதிரியே இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.